விரைவுச் செய்திகள். தென்காசி மாவட்டம் மக்கள் தேவையை பூர்த்தி செய்யும் முதன்மை மாவட்டமாக உள்ளது என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்ற வருவாய் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்து தென்காசி புதிய மாவட்டமாக உதயமாகி 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் அலுவலகங்கள் பல திருநெல்வேலியை சார்ந்துள்ளதால் மக்கள் அவதிப்படுகின்றனர் என்றும், ஆகையால் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்க 3 மாதங்களுக்குள் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களை தென்காசிக்கு மாற்றும் பணிகள் நடைபெறும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சார்பில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி செய்வது, பேரிடர் காலங்களில் ஏற்படும் அபாய நிலையிலிருந்து மற்றவர்களை காப்பாற்றுவது போன்றவை குறித்து பேரிடர் மீட்புக் குழுவினரால் எடுத்துரைக்கப்பட்டது. இம்மாதம் 30ஆம் தேதி வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவரம் பேரூராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குடிநீர் திட்டப் பணிகளை சட்டப்பேரவை துணைத்தலைவர் பிச்சாண்டி இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் நடைபெற்று வரும் மக்கும் குப்பை, மக்காத குப்பையில் இருந்து உரம் தயாரிக்கும் பணிகளை பார்வையிட்ட அவர், மேலும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஆழ்துளை தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஊராட்சித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். வரும் 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் விழிப்புணர்வு செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட உதவி தீயணைப்பு அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 1 கிலோ மதிப்பிலான போதைப் பொருளை கடத்த முயன்ற நபரை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பாக சுங்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் டான்சானியா நாட்டில் இருந்து வந்த ஜோசப் பேட்ரிக் மின்யாரோவை அதிகாரிகள் சோதனை செய்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் மூலம் அந்த நபரின் வயிற்றிலிருந்து 86 போதைப் பொருள் குப்பிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 9 கோடி ரூபாய் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.